ரீசெண்டாக இந்த பீர்க்கங்காய் நாரோட ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்து நிறைய நம்ம கேள்விப்படுறோம். நான் இப்போ தான் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு. அதுக்கு முன்னாடி இந்த பாட்டி காலத்துலேருந்தே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அந்த கோகோனட் ஸ்க்ரப்பு பற்றி. நம்ம வீட்டிலே வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற ஒரு விஷயம் தானே. சரி, அதை வச்சு, ஏன்னா எல்லாராலையும் பீர்க்கங்காய் நார் வந்து நம்ம கண்டினியூவாக வாங்கி வாங்கி யூஸ் பண்ண முடியாதது, விலை கொடுத்து தானே வாங்கணும். இது வந்து நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கிற ஒரு விஷயம். இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணேன். ஸ்கின் கேர் டிப்ஸை வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆனிச்சு. இதை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, என்னென்னலாம் இதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முள் மாதிரி குத்தாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரியான கோகோனட் ஸ்க்ரப் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ண போகிறது காலுக்கு தான். கால் வந்து என்னோடய கால் நல்லாவே டேன் ஆகிருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான், கண்டினியூவாக நான் மெயின்டைன் பண்ணுறேன்னா கால் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மிஞ்சி போகிறோம்ல, அந்த விரலோட சென்டர் பார்ட்டெல்லாம் வந்து நல்லாவே வந்து டார்க்காக இருக்குது. ஸ்க்ரப்பு வந்து எப்போதுமே நம்மளோட டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் வந்து கொடுக்கும். ஆனால் அந்த காலத்துலேருந்து ஸ்க்ரப்புக்கு வந்து தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து கை வந்து ரிங்கிள்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதே வந்து நம்ம கைக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பீட்ரூட் தோலை வச்சு ஒரு டிப்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன், வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆனிச்சு. இப்போயுமே நான் பீட்ரூட் வந்து தோல் வந்து நான் வேஸ்ட் பண்ணுறதில்ல, நீங்கள் மறக்காமல் பாருங்கள். சூப்பரான டிப்ஸு, தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த முழங்கை எனக்கு வந்து நல்லாவே வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் டேனாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு ஈவனாக இருக்காது. நம்ம முழங்கையிலையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து வார்ம் வாட்டராக எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து ஊற்றிக்கோங்க. தேன் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க, நல்ல ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கல தேனாக இருந்தால் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஹனி வந்து நல்ல ஒரு கிளென்சர், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், ட்ரைனஸ் எல்லாம் உடனே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஹனியை வச்சு தனியாகவே நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து டிப் பண்ணி ஒரு ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சுருங்க நம்மளோட தேங்காய் நாரை. அதுக்கப்புறமா இதை எடுத்து காலை வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தேய்க்கலாம். ஸ்க்ரப் பண்ணுங்கள், அவ்வளோதான். வேறு எதுவும் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. ஜஸ்ட் வந்து எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் வந்து காலில் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே வந்து ஃபீட் ஒயிட்டனிங்க்கு நம்ம எப்படிலாம் ஃபாலோ பண்ணுவோம் ஸ்க்ரப்பு பண்ண, அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். இதை டெய்லியும் யூஸ் பண்ணலாம் கேட்டால் கண்டிப்பாக தாராளமாக ஃபீட்டுக்கு இந்த மாதிரி எங்கெல்லாம் கருப்பு இருக்கோ அந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். டே 1லேருந்தே ரிசல்ட் பார்க்க முடியுதுங்க. நீங்கள் பாருங்கள், நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் பாத்ரூம் போகும்போது இல்லை பாத்ரூம்குள்ளேயே கூட ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ஹனி தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணால் கூட அதையே கூட நீங்கள் தேய்ச்சி வாஷ் பண்ணலாம். நார்மலாக இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணால் எந்த ரிசல்ட்டுமே இருக்காது, அழுக்கு கூட போகுதான் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஸ்க்ரப் வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஒன்ஸ் அந்த தேங்காய் நாரை தூக்கி போடாமல் ஒன்ஸ் கொண்டு போய் பாத்ரூமில் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க. நான் கைக்கும் போடுறேன், காலுக்கு போட்டுட்டு கைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முழங்கைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லிப்ஸுக்கு, லிப்ஸை சுற்றி உள்ள அந்த டார்க்னஸ்க்கு, நிறைய பேருக்கு அன்ஈவன் ஸ்கின் இருக்கும்ல, எங்கெல்லாம் உங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் இருக்கோ, எங்கெல்லாம் கருப்பாக தெரியுதோ அங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். லிப்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப ஜென்டிலாக ஹனி வந்து அப்ளை பண்ணி நல்லா ஜென்டிலாக வந்து பண்ணுங்கள். லிப்ஸுக்கு இதுதான் பண்ணணும் கிடையாது, அந்த பீட்ரூட் தோல் வச்சு பண்ண டிப்ஸ்லேயே நான் வந்து சொல்லியிருக்கேன், அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு என்ன உங்கள் வீட்டில் கையில் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்கின் கேர் வந்து பண்ணலாம். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப ஜென்டிலாக நான் வந்து பண்ணுறேன் லிப்ஸுக்கும் லிப்ஸை சுற்றி உள்ள ஸ்கின்னுக்கும். இது வந்து எவ்வளோ நாளைக்கு பண்ணணும், அது மாதிரி எத்தனை நிமிஷம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா. மைல்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. எங்கே கருப்பாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லாவே வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். தேங்காய் நார் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அதில் சின்ன சின்னதாக நம்மளுக்கு முள் மாதிரி குத்துற பார்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, காலில் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. அது மாதிரி அந்த கருப்பு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்னொரு ஒரு லைவ் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு இருக்குது, அதுவும் நான் காட்டுறேன். நான் ஃபஸ்ட் டைம் யூஸ்லேயே செம்ம சாட்டிஸ்ஃபைடு. நான் இப்போ சச்சுபாய்க்கு முதற்கொண்டு நான் காலெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணுறேன். இந்த பிளாஸ்டிக் நாரெல்லாம் தூக்கியே எரிஞ்சாச்சு வீட்டில். நான் இந்த நாரை தான் வந்து தேங்காய் நார் எல்லா பாத்ரூம்லேயும் இது தான் நான் வச்சுருக்கேன். சச்சிபாய்க்கு வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் பீர்க்கங்காய் நாயர் வந்து எல்லாத்துக்கும் காசு கொடுத்து என்னால் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸி, பட் நல்ல ஒரு ரிசல்ட்டும் இருக்குது. முழங்கையில் பார்த்தீங்களா, இந்த கைக்கும் இந்த கைக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ட்ரைனஸ் ரிமூவ் ஆகிருக்கு, அந்த
பிளாக் கலரில் இருக்கிறதுமே நல்லாவே வந்து சேஞ்சஸ் வந்து தெரியுது, இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் தெரியுதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே. அதுவும் இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருந்துச்சு. லிப்ஸ்லேயுமே நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்துருந்தது, ஏன்னா ஹனி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால எல்லா இடத்துலையுமே ஒரு மாய்ஸ்சரைசரும் நம்மளுக்கு இருக்கும், அதனால் நல்ல ஒரு சாஃப்ட்டும் இருக்கும். ஹனி கிளென்சர் அப்படிங்கிறனால அது ஒரு கிளென்ஸும் பண்ணி கொடுத்துருக்கும், ரொம்பவே நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களால் டெய்லியுமே ஹனி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ண முடியாட்டியும் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பண்ணுங்கள். மற்றபடி டெய்லியும் நீங்கள் பாத்திங் பவுடரோ என்ன கையில் வச்சுருக்கீங்களோ அதுக்கு வந்து இந்த நார் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூமில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அன்யூவன் ஸ்கின் டோனே இருக்காது. நான் அப்புறம் மாமுக்கு ட்ரை பண்ணேன், மாமுவோட கையிலையுமே அப்படி தான் இருக்குது. பாருங்கள், இந்த ரெண்டு கையில் வந்து நான் கொஞ்சம் இந்த கை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த கையில் வந்து கொஞ்சம் அதிகமாக டார்க்காக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் அந்த கை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மாமுக்கு வந்து தண்ணியை மாற்றிட்டு யூஸ் பண்ணுறேன். நான் வந்து என்ன நினச்சேன்னா இது தழும்பு அப்படின்னு நினச்சேன், ஆனால் வந்து தேக்கி தேக்க போணுச்சு. நான் கேட்டேன் மாமுக்கிட்ட என்ன இது தழும்புன்னு நினச்சேன், அழுக்கான்னு. தழும்புன்னு நினச்சேன் ரெண்டு கையுமே கம்பேர் பண்ணும்போது இந்த கை தான் கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த தேக்கி தேக்க அந்த சென்டரில் கொஞ்சோண்டு அந்த டார்க்னஸ் மட்டும்தான் இருக்குது. நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஹனி போட்டிருந்தனால நல்லாவே ட்ரைனஸும் போயிடுச்சு, இந்த சைடில் இருந்த தழும்பு எல்லாமே போயிடுச்சு. ஃபஸ்ட்டே நம்ம வந்து நம்ம கை வச்சு தேய்ச்சி குளித்தோம்னா கூட இதெல்லாம் போகவே போகாது, அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் நார் வச்சு தேய்ச்சோம்னா இதெல்லாம் போகவே போகாது. ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸு. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக அந்த தேங்காய் நார் வந்து யூஸ் பண்ணலாம். தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடில் இருக்க தழும்பு எல்லாமே போயிடுச்சு. இந்த சென்டர் டார்க்னஸ்மே நல்லாவே கொஞ்சம் ரிமூவ் ஆயிருக்கு, டெய்லியும் யூஸ் பண்ணும்போது நல்லாவே நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி இன்னொரு சூப்பரான டிப்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், என்னென்னா 2 நாளைக்கு ஒரு தடவை சோப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கடலை மாவு, உங்களோட ஸ்கின்னுக்கு என்ன செட் ஆகுமோ கடலை மாவு இல்லைனா பாசிப்பயிர் மாவு. ரொம்ப ஆயிலி ஸ்கின்னுனா நீங்கள் எப்போதும் நான் சொல்கிற மாதிரி தான் கடலை மாவு, இல்லை நீங்கள் நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின்னா பாசிப்பயிர் மாவு. இது மட்டும் எடுத்துக்கோங்க, வேறு எதுவுமே அதில் மிக்சிங்லாம் பண்ண வேணாம். தண்ணி மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாரை வச்சு ஃபுல் பாடிக்குமே நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் சோப்பே போடவே வேணாம், ஏன்னா இது இவ்வளவுக்கு ரிமூவ் ஆகுது அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த சோப்பு வந்து தேவைப்படாது. வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காம நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க, ஆனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன், டீட்டெயிலாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி சில பேர் வந்துட்டு நீங்கள் இந்த கையில் அப்ளை பண்ணி இந்த கையை காமிக்கிறீங்க, வீடியோவே ஃபுல்லாக பார்க்கல டேட்டுவே தெரியுது, இந்த கையில் அப்ளை பண்ணி இந்த கையை காமிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த கை எப்போதுமே உங்களுக்கு கேமராவில் ஒயிட்டாக தான் தெரியும், அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி இருக்கனால ஷைனிங்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் தான், கண்டிப்பாக உடனே கூட உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இந்த டிப்ஸ்லாம் வந்து இப்போவே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நான் சொன்ன மாதிரி ரிசல்ட்டு தெரியல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இது நீங்கள் ஃபேக்குங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஆனால் இதெல்லாம் ஃபேக்காக இருக்கணும் அவசியமே கிடையாது. கண்டிப்பாக இதில் இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்குமே யூஸ் ஆகும், உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நானே போய் 2-3 கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டேன், பாருங்கள் டாட்டூலாம் தெரியுது, ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. நான் ஏன்னா உங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி இருக்கிற கை மட்டும் உங்களுக்கு ஷைனிங்காக தெரியுதுன்னு சில பேர் சொல்லுவீங்க, டவுட் வரும் அப்படிங்கிறனால தான் நான் இந்த சைடும் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். அப்படி இருக்கும்போதே நான் அப்ளை பண்ண கை வந்து எந்த அளவுக்கு அழகாக ஒரு க்ளோ ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்குது பாருங்கள். ஏன்னா அது ஒரு நேச்சுரல் கிளென்சர், கடலை மாவோ பாசிப்பயிர் மாவோ ஒரு நேச்சுரல் கிளென்சர். அது கூட வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணும்போது செம்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. தேங்காய் நார் வெறும் ஹனி மட்டும் யூஸ் பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் இருக்குது, இந்த கடலை மாவோட சேர்ந்து யூஸ் பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காதீங்க, லைக் பண்ணிக்கோங்க, என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.